Hi, I'm Manimegli Vijayarangan. Welcome to my channel, Shri Aishwaryam. In the video, mutton cooker biryani pandrathu eppadin paapom. Mutton 1/2 kilo, basmati rice 1 cup oora veithathu. Whole spices, patta crumb adhellam eduthukonga. 1 tablespoon ghee, 1 tablespoon oil, mint leaves, green chillies, அப்புறம் ரம்பா லீவ்ஸ். ரம்பா லீவ்ஸ்ன்றது அது ஒரு விதமான வாசனை கொடுக்கக்கூடிய லீஃப், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது கடைச்சா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது 1 டேபிள் ஸ்பூன், 1 ஆனியன் பொடியாக நறுக்கியது, 1 டொமேட்டோ பொடியாக நறுக்கியது, 1/2 கப் தயிர், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கேற்ப கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க இன்னும் வேணும்னா. இது குக்கர் பிரியாணின்னு ஏன் சொல்கிறேன்னா, குக்கரில் பண்ணுறதால தான். இதுக்கு முன்னாடி தம் பிரியாணி பார்த்துருப்பீங்க, மட்டன் தம் பிரியாணி இல்லையா, அதனால தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நான் குக்கரை வச்சுட்டு அதில் அந்த எண்ணெய் நெய் கலவையை ஊற்றிட்டு முதல்ல ஹோல் ஸ்பைசஸ் போடுங்க, அப்புறம் அந்த மீன் லீவ்ஸ், பச்சை மிளகாய், ரம்பா லீவ்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க, இதே ஆர்டரில் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு வதக்குங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். அதன் பிறகு மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி இதை போட்டுட்டு மட்டனையும் போட்டு நல்லா கலருங்க. மட்டன் போட்டு கலர்ன பிறகு தயிரை ஊற்றுங்க. தயிர் வச்சுருக்கீங்களே, 1/2 கப் தயிர் அதையும் ஊற்றிடுங்க. இதன் பிறகு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீர், அதாவது 1 டம்ளர் பாஸ்மதி அரிசினா 1/2 டம்ளர் எடுத்தால் போகிறோம், ஏன்னா மட்டன்லேயே வேறு தண்ணி விடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை தானே வேக வைக்கிறோம், நல்லா மட்டன் வேகட்டும். நான் 5 விசில் விட்டேன். அது மட்டன் வெந்த பிறகு அதில் அரிசியை வடிகட்டி அதில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் தீயில் வைங்க, இல்லைன்னா 1 விசில், என்னோடய குக்கரில் 1 விசில் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தரப்பேன் நான். அதே மாதிரி நீங்கள் உங்கள் குக்கரோட டைமிங் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பல பலன்னு வந்திருக்கு. எப்போவுமே குக்கரில் செஞ்சோம்னா அது செஞ்ச பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிடுங்க, இல்லைனா நல்லா பிரிப்பிரியாக வந்தாலும் ஒரு மாதிரி குமிங்கி போயிடும். ஸோ அதன் பிறகு அதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். கார்னிஷ் இட் வித் பாயில்டு எக்ஸ், அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.